பாத்ரூம் மூத்து கீழே கதவை திறந்துக்கிட்டு தலை மட்டும் வெளில வந்துச்சு. இல்ல இல்ல சீக்கிரம் இல்ல அப்படின்னா என்ன அப்படின்னு, மானே மானே உன்ன உறவன நினைச்சேனே. இந்த பாட்டு உண்மையாவே அவர் கக்கூசுல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கவுசர் பாதியில இருந்துச்சுங்க. நான் சத்தியமா பார்த்தேன், கதவை நீக்கிக்கிட்டு எனக்கு சொன்னாரு, இந்த வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு பாடல் உருவாகிறதுக்கு ஒரு அமைதி வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக ஆங்காங்குதான் போகணுங்கிற அவசியம் இல்லை. அங்க உள்ள கப்பூசுகள் உட்கார்ந்தாலே பாட்டு வந்துடும். அப்படிப்பட்ட அற்புதமான திறமையான பாடகர் நடிகர் ஐயாவே மிகப்பெரிய நடிகராக வருவார் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதை வந்து நாங்கள் கரகாட்டத்திலேயே நிறைய அவருடைய நடிப்பு திறமையெல்லாம் பார்த்துருக்குறோம். அவர் மட்டும் இல்லாமல் அவரை தூக்கி வளர்த்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கிறாரு. அவரையும் இப்போ வரைக்கும் அவர் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் சொல்லி விட்டு அவரையும் வளர்த்து வந்துட்டு இருக்காரு. அது மாதிரி எண்ணற்ற கலைஞர்களையும் தான் கூடவே பயணிச்சவங்க தனக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லாரையும் வளர்த்தெடுக்கிறதுக்காக இந்த ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸை உருவாக்கியிருக்காங்க. எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும், பத்திரிகை நண்பர்கள் இதை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அன்பா வாழ்த்திட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.